ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்து சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபாத்து சமையலில் நம்ம வந்து வெயிட் லாஸுக்கான ஒரு ரெமிடியான பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஒரு வியூவர் வந்து கேட்டிருந்தாங்க, வெயிட் லாஸுக்கான ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி வெயிட் லாஸ் தோசை அதுதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் முள்ளங்கி எடுத்திருக்கேன். முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை முள்ளங்கியும் எடுத்துக்கலாம், ஆர் நீங்கள் சிவப்பு முள்ளங்கியும் எடுத்துக்கலாம். பட் விலையை விட சிவப்பில் நிறைய சத்து இருக்கிறதுனால இன்றைக்கி நான் சிவப்பு முள்ளங்கி எடுத்திருக்கேன். நீங்கள் ரெண்டுத்துலேயும் செய்யலான்றதுக்காக தான் நான் ரெண்டுத்தையும் காமித்தேன். இப்போ இதுக்கு நம்ம வந்து உரிச்சிட்டு தோலை வந்து நல்லா வந்துட்டு உரிச்சிக்கலாம். இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கழுவிட்டு ஒரு கிரேட்டர் வச்சு ஃபஸ்ட் நம்ம கிரேட் பண்ணிக்கலாம். முள்ளங்கி வந்து இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு எதில் வந்து சின்னதாகுதோ அந்தளவுக்கு கிரேட்டரில் கிரேட் பண்ணிக்கலாம். நார்மலாக நீங்கள் தோசை மாரி இந்த மாதிரி பண்ணிக்கலாம், பட் அது ஈவனாக இருக்காது. அதனால் வந்து முள்ளங்கியில் வந்து இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கோங்க. முள்ளங்கியில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு வாட்டர் கண்டென்ட்டாக இருக்குது. நார்மலாக நம்ம வாட்டர் கண்டென்ட்டான பொருள் எதுவாக எடுத்துக்கிட்டாலும் வெயிட் லாஸ் வந்து சீக்கிரமாகும். ஸோ இது நார்மல், நீங்கள் வந்து பெருசாக அதுக்கு மெனக்கெடணும் அவசியம் இல்லை. ஃபஸ்ட் நான் வந்து இந்த மாதிரி வெங்காயம் எடுத்துக்கிறேன். நம்ம வந்து தோசைன்னா வந்துட்டு ஆயில் வந்து சேர்ப்போம். ஆயில் சேர்த்தா கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸுன்ற வார்த்தைக்கு வந்துட்டு மீன் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஆனியன் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க கல்ல. அப்போனா நம்ம ஆயில் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நார்மலாக நம்ம தோசை எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தோசை ஊற்றிட்டு மேலே நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கா முள்ளங்கி சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி, மெனக்கெடணும்னு அவசியம் இல்லை. இதுக்காக நார்மலாக நம்ம காலைல ஊற்றுற தோசையில் நமக்கு மட்டும், யாருக்கு வந்துட்டு நீங்கள் டயட் வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ, வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்க மட்டும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் வந்து தோசை வந்துட்டு முருகலாக ஆனதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் நார்மலாக ஆனியன் வந்து ஆரம்பத்தில் சேர்த்துருக்கனால எண்ணெய் வந்து சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ அதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். முள்ளங்கி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நார்மலாக வந்துட்டு குழந்தைங்க வந்து ரேடிஷ் வந்து சாப்பிட்லனாலும் இந்த மாதிரி தோசையில் நீங்கள் கிரேட் பண்ணி கொடுத்தா ஈஸியாக சாப்பிடுவாங்க. என்ன வியூவர்ஸ், இன்றைக்கி வெயிட் லாஸ்க்கான சூப்பரான ரெமிடி, அதாவது காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாகவே கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம ஃபாத்து சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பெஸ்ட் ரிசல்ட் வந்து பாருங்கள்.